உதயநிதி, கீர்த்தி சுரேஷ், வடிவேலு, ஃபகத் ஃபாசில் உட்பட பலர் நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற படம் மாமன்னன். இந்த படத்தை ரெட்ஜென் நிறுவனம் தயாரித்திருந்தது. ஜூன் 29 அன்று வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய படமாக இருந்தது. இதற்கடுத்து இப்படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு எப்போது என்பதுதான். ரெட்ஜென் தயாரித்திருக்கும் படம் என்பதால் இயல்பாக இது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். அந்த நினைப்பை பொய்யாக்கியிருக்கிறார் உதயநிதி. இந்த படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை விஜய் தொலைக்காட்சிக்கு கொடுத்து விட்டார்கள். வியப்பாக இருக்கிறதல்லவா, ஏன் இப்படி? இப்படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமைக்காக சுமார் 20 கோடி கொடுக்கிறோம், படத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று சன் தொலைக்காட்சி கேட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு தராமல் அதைவிட பாதி விலையில், அதாவது சுமார் 10 கோடி ரூபாய்க்கு விஜய் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறார் உதயநிதி. அதற்கு காரணம், தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையில் எக்ஸ்க்ளூசிவ், நான் எக்ஸ்க்ளூசிவ் என 2 வகைகள் இருக்கின்றன. எக்ஸ்க்ளூசிவ் என்றால் எந்த தொலைக்காட்சி உரிமையை வாங்குகிறதோ அது மட்டும்தான் அப்படத்தை ஒளிபரப்ப முடியும். நான் எக்ஸ்க்ளூசிவ் என்றால் ஒரு படத்தின் உரிமையை 1க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒளிபரப்பிக் கொள்ளலாம். சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரை அது எக்ஸ்க்ளூசிவ் வகையில், அதாவது அவர்கள் மட்டுமே ஒளிபரப்பும் வகையில்தான் படங்களை வாங்கும். அப்படி சன் தொலைக்காட்சிக்கு ஒளிபரப்பு உரிமை கொடுத்துவிட்டால் அப்படத்திலிருந்து ஒரு காட்சியை கூட வேறு யாரும் பயன்படுத்தவியலாது. அதனால்தான் 20 கோடி கொடுக்கிறோம் என்று சொல்லியும் அவர்களுக்கு படத்தை கொடுக்காமல் நான் எக்ஸ்க்ளூசிவ் வகையில் விஜய் தொலைக்காட்சிக்கு படத்தை கொடுத்திருக்கிறார் உதயநிதி. இதன்படி இப்படத்தை விஜய் தொலைக்காட்சி முதன் முதலில் ஒளிபரப்பும், அதன் பின் கலைஞர் தொலைக்காட்சியிலும் இந்த படம் ஒளிபரப்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.